இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இரண்டாம் பகுதியாக இருக்கட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்வெட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இரண்டாம் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு. எப்படின்னா இது பாருங்கள், ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள் ராஜராஜ தேவர்க்கி ஆண்டு இது மறைஞ்சிருக்கு. இதில் திருநொந்தா, ஆமாம் திருநொந்தா தேவதானத்து, அதுக்குள்ள அதுவும் மறைஞ்சிருக்கு. நொந்தான் கொடுக்க முடியுது. இங்கே வந்து நொந்தா இல்லைங்க, இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இந்த கோவில் இறைவன் பேர் நாயனார்னு கொடுத்துருக்காங்க. இதில் தான் தெளிவாக தெரியல. இது வந்து அங்கே இருக்க கல்வெட்டை பார்த்தா கூட தெரியும்னு நினைக்கிறேன். சரி, நான் அந்த கல்வெட்டை பார்ப்போம். ஆனால் இது வந்து இரண்டாம் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு. கல்வெட்டு கொஞ்சம் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. நான் போன தடவை பார்த்த கோவிலோட இங்கே நிறையாவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன், தருவன கொள்பய ஸ்ரீ மதுராந்தக பட்டன் நானாளி நெய்யாக்கு நிசத முழக்கு. ஆமாம், இதெல்லாம் நெய்யை வந்து கொடுக்குற அந்த கல்வெட்டு சம்மந்தப்பட்ட நிசத முழக்கு, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அதிகமாக வரும். எந்த மன்னருடைய கல்வெட்டு அப்படின்னா இது வந்து சக்கரவர்த்திகள் தான் முடியுது. ஆனால் எந்த சக்கரவர்த்திகள்னு தெளிவாக தெரியல. அது வந்து இங்கே அழிஞ்சு போயிருக்கு. அதுமாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஸ்ரீநா புட்சகர அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இங்கே பாருங்களேன், மாணவராயன் மானதேவராயன். ஆமாம், இந்த தேவராயனா இது என்னன்னு தெரியல. தேவாயம் மன்னிக்கணும், தேவாய மாலக மண்டன அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதேமாரி இங்கே ஏதாவது ஒரு கல்வெட்டில் இந்த கோவில் தளத்தோட பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே தெளிவாக தெரியல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷவன இல்லை இல்லை பூசக. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆட்சி ஆண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி ஆண்டு புரியுது. அதாவது 15வது ஆண்டு திரு மாந்துறை, இது கூட தெரியல, திலத்தானத்தில். இங்கே பாருங்க, திலத்தானத்தில்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. திலத்தானம் அப்படின்னா வந்து பார்த்து, திலத்தானம் அப்படின்னா வந்து எல் தானம்னு சொல்லுவாங்க. திலம்னா எல் சொல்லிட்டு வன தெளிவாகவே கல்வெட்டு இல்லை. இங்கேயும் பாருங்களேன், இங்கேயும் ஒரு சில கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுந்தர சோழ பாண்டியனோட கல்வெட்டுங்க. இங்கே பாருங்க, சுந்தர சோழ பாண்டியன். இவர் வந்து ராஜேந்திர சோழ மாமன். ராஜேந்திர சோழனால் தன்னுடைய மகனை சோழக்கேரளங்கிற ஒரு மன்னன் அரசனை, அதை இணையரசன் கூட கிடையாது, இளவரசர், அவர் வந்து பிரதிநிதியாக போட்டிருப்பார் மதுரைக்கு. அதான் சுந்தர சோழ பாண்டியன்னு அவருக்கு பேர், சுந்தர சோழ பாண்டியன்னு. அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த கோவிலை பற்றி கொடுத்தா பாம்பூர் நாட்டு. இங்கே பாருங்க, பாம்பூர் நாட்டு திருக்குட முழுக்கின் பால். ஆமாம், பாம்பூர் நாட்டு. ஏன்னா இந்த நாகேஸ்வரம் கோயில் பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் நாகேஸ்வரம் கோயில், அது வந்து பாம்பூர் நாடுன்னு சொல்லுவாங்க. பாம்பூர் நாட்டு திருக்குட முழுக்கின் பால்னா, திருக்குட முழுக்குன்னா கும்பகோணம். அப்போ அதற்கு வட்டத்துக்குள்ளே இந்த கோவில் இருந்திருக்கு. ஏன்னா திருமங்கலக்குடியும் அப்படி தான். திருமங்கலக்குடி வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர சிங்க வேலை நாட்டில் வரும். ஆமாம் ஆமாம், திருமங்கலக்குடி ராஜேந்திர சிங்க வேலை நாட்டில் வரும். இது வந்து இந்த திருக்குட முழுக்கில் வந்து வந்திருக்கு. அப்போனா இது வேறு ஏதோ ஒரு மன்னரோட காலத்தில் உள்ள கல்வெட்டு அப்படி தான் எடுத்துக்கணும். அதான் பார்க்குற விருதராச பயங்கர வளநாட்டு இருக்கா, இல்லை நித்த வினோத வளநாட்டு இருக்கான்னு பார்க்குறேன். எதுவும் புலப்படலை. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பேருக்கு பாருங்களேன், ஸ்ரீ தனமாதவி அப்புறம் தெரில. ஆமாம், இது ஸ்ரீ தன மாதேவின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது வந்து தெரியல. கல்வெட்டில் பிரச்சனை ஒன்றும் இல்லை, நம்ம ஆளுங்க அதை ஒழுங்காக பராமரிக்கலை தான் உண்மை. இங்கே பாருங்கள், இங்கே வார்த்தை இருக்குது பாருங்களேன். தெல்லா உரார் நாட்டை இதில் வந்து பார்த்திங்கன்னா நில தொழுதி ஜெயங்கொண்ட உடையார் ராசாதி ராச சோழ தேவருக்கு 15வது 5ஆம் ஜடத்தின ராசத்தளி திருவந்தி காண்பித்த இந்த கோவில் இறைவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா திருமாந்துரை உடையார்னு பேர். ஆமாம், இங்கே விட்டுருக்காரு திருமாந்துரை உடையார் ஒரு பேர், இன்னொரு பேர் மாந்துரைநாதர், இன்னொரு பேர் வந்து மாந்துரைநாதர். கல்வெட்டில் சொல்லப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா மாந்துரைநாதர்னு பேர். அந்த கல்வெட்டு சுந்தர சோழ பாண்டியனை குறிக்குது. அப்படிங்கிறதுனால இந்த கல்வெட்டும் சுந்தர சோழ பாண்டியனை தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் சுந்தர சோழ பாண்டியன் தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பழைய பேர் வந்து இங்கே ஒரு கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமங்கலக்குடி நாட்டு காணி உடைய பிரம்மதேய மாராயன் வைச்சு நிலம் வாங்கின சுத்தப்பட்டிகை காசும்னு கொடுத்துருக்காங்க. சுத்தப்பட்டிகைங்கிறது வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து தவறு செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள திருத்துறதுக்கு அந்த காலத்தில் சபையில் ஒரு வந்து தண்டனை மாதிரி கொடுப்பாங்க. தண்டனை மீன்ஸ் அப்படின்னா அபராதமோ இல்லை மற்ற விஷயங்கள் கொடுப்பாங்க. அது வந்து சுத்தப்பட்டிகைன்னு சொல்லுவாங்க. அந்த சுத்தப்பட்டிகை கல்வெட்டுங்க அது. அந்த கல்வெட்டு வந்து நெய் கொடுத்த கல்வெட்டு. இது வந்து சுத்தப்பட்டிகை கல்வெட்டு. வேறு ஒன்றும் இல்லை, இங்கே கல்வெட்டு அவ்வளோதான். இது வந்து சுத்தப்பட்டிகை கல்வெட்டு. வடவூரார் நாட்டு திருநாராயண சதுர்வேதி மங்கலம். இது பழைய பேர் இருக்கலாம். திருநாராயண சதுர்வேதி மங்கலம் திருமங்கலக்குடி உடைய நாயனாருக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து நிர்வாக கொடை கொண்ட கல்வெட்டாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் சொன்னால், நான் ஏற்கனவே திருக்கருகாவூரில் உள்ள கோவிலில் சொன்னேன். அதாவது திருவலஞ்சூலி கோவிலில் வந்து அதிகமான நெல் களத்தை வந்து கொடுக்கப்பட்ட வருவாய் வந்த காரணத்தினால அதை வந்து வேறு எதாவது கோயிலுக்கு மாற்றுவாங்க. அதே மாதிரி தான் இந்த கோவிலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திருமங்கலக்குடியில் உள்ள கோவிலில் கிடைச்ச வருவாயை இந்த கோவிலுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் எந்த மன்னர்னு சரிவாக தெரியல. ஆரூர் இங்கே வருங்க, இங்கே பேர் கொடுத்துருங்க. ஆரூர் கூட்டத்து விடங்க நாட்டு வெள்ளாளன். அந்த ஆரூர் கூட்டத்து விடங்க நாட்டு வெள்ளாளன் தான் இந்த கோவிலோட அந்த நில அளவையை வந்து சொல்லி, அதாவது திருமங்கலக்குடிக்கு என்ன காணி நிலம் சொல்லப்பட்டதோ அதை அளக்கிறவன், அதை தான் வந்து நிலம் அளவித்துன்னு கொடுத்துருக்காங்க. நிலம் அளவித்து செய்வி